வணக்கம் 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 மக்களே, நான் உங்கள் இந்திரன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஒன்று பாருங்க. பிடித்து கும்பலாக சுற்றித் திரியும் தெரு நாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தளிப்புறம்பு பகுதியில் தெருநாய்கள் அதிக அளவில் கும்பலாக வெறி பிடித்து சுற்றித் திரிகிறது. இரு தினங்களுக்கு முன்பு சாலையில் நடந்து சென்ற இளைஞர்களை தெருநாய்கள் கும்பலாக துரத்தின. இதனால் உயிர் பயத்தில் ஓடிய இளைஞர்கள் அருகிலிருந்த வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்து கதவை மூடி தங்களை காப்பாற்றிக் கொண்டனர். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன் என்னென்னா, இந்த வீடியோக்களில் வர கமெண்ட்ஸை தான் படித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் உங்கள் இந்திரன். ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் எங்கேருந்து பண்ணியிருப்போம், வெங்கட். வெங்கட் என்ன சொல்கிறேன்னா, பிடிச்சோம் பாரு ஓட்டம், ஒலிம்பிக்கில் கூட அப்படி ஓடுனது இல்லை. ஆமாங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கோம், அப்படியேப்பட்ட ஓட்டம் ஓடினாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் யார் எங்கேருந்து பார்ப்போம், என்னடா ஓடுறீங்க, அது பாசமாக தானே துரத்துது. என்ன தலைவா, பாசமாவை துரத்துது, சிக்கிந்தங்க சின்ன பண்ணமாக பண்ணிட்டுருக்கோம், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த நாய்ங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், இன்னும் சில நாட்கள் கழித்து இவையெல்லாம் பிரியாணி ஆகிவிடும். பிரியாணி ஆகுது, குஸ்கா ஆகுதுங்கோங்க. ஆனால் இது அரசாங்கம் கண்டிப்பாக இது தக்க நடவடிக்கை எடுக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், கொஞ்சம் சாப்பாடு வச்சா அது யாரையும் கடிக்காது துரத்தாது. என்ன தலைவா, சாப்பாடு வைக்கிற சாப்பாடு நம்ம அதுக்கு வச்சுக்கணும்னு வச்சுக்க நம்மளை சாப்பிட்றோம், ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்ன பார்ப்போம், எல்லா பக்கமும் நாய்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, கட்டுப்படுத்தினால் நல்லது. கண்டிப்பாங்க, ஏன்னா நம்ம நாயினால் எவ்வளோ பிரச்சனைன்னு இப்போ இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால் நாய்களை வந்து எப்படினாலும் அரசாங்கம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், என்ன சொல்லியிருக்காருன்னா, இரவில் பணி முடிந்து வீட்டிற்கு வரும்போது தெருவில் நாய்கள் இருந்தால் அதை கடக்க முடியாமல் உதவிக்கு யாராவது வருவார்களா என எதிர்பார்ப்போர் சங்கம். கண்டிப்பாங்க, ஏன்னா நான் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நாய் என்ன அப்படி பையன் எல்லாருக்கும் தான், இப்போ என்ன பண்ணுறதுங்க, திடீர்னு ஒரு நாய் இருந்தால் யாரும் உதவி கலைக்கிறது ஒரு அவசியம் தான். தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், சுதாரன் என்ன சொல்லிக்கிறேன்னா, சிறுவர்கள் தனியாக வந்தால் என்ன ஆகுறது, எனக்கவே பயமாக இருக்குது. கண்டிப்பாங்க, இந்த மாதிரி யாரா ஒரு குழந்தை இல்லை ஒரு கொஞ்சம் சின்ன பசங்க யாரானு போனால் கண்டிப்பாங்க நாய்கள்லாம் அதுக்கு கடிச்சிரும். அதனால் சிறுவர்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது தனியாக அனுப்பாதீங்க யாரும். தேங்க்ஸ் சுதாராணி. ஜான்சன் என்ன சொல்லிக்கிறேன்னா, அப்பா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, தயவு செய்து தெரு நாய்க்களே பிடித்து கொண்டு போங்க, நாய்கள் ருசி கடித்து ருசி பார்த்து விட்டால் முடிஞ்சது கதை. இந்த இடத்தில் சிறு பிள்ளைகள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நினைத்து பாருங்கள் ப்ளீஸ். அந்த நாய்க்களை துரிதமாக அப்புறப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க ஜான்சன் அவர்கள். பார்த்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் தாங்க, ருசி பார்க்காது நம்மளை கடித்து பார்த்துரும். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்ன பார்ப்போம், பிரியதர்ஷினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இப்படி தான் இருக்குது, கேட்டை கடிச்சு கொள்ளுது, கம்ப்ளைண்ட் பண்ணால் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கேயே கொண்டு வந்து விட்டுடுறாங்க அந்த டாகை. ஓ, அவங்க வந்து அவங்க ஊரில் வந்து பூனையெல்லாம் கடிச்சிருந்தாங்க நாய், பாருங்கள் அதுங்க ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், ராமநாதன் பழனியப்பன் என்ன சொல்கிறேன்னா, இது என்ன பிரமாதம், எங்கள் ஒசூரில் ஒரு ஏரியாவுக்கு 40 நாய்கள் இருக்குது, அதுங்க ரோட்டில் ஒருத்தரும் விடுறதில்லை. பாருங்கள் எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது, நம்ம இப்போ தான் தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுனால. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், நெக்ஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்ப்போம், ஓவியா. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எடுத்தும் பாரு ஒரு ஓட்டம், இது என்னங்க செம்ம காமெடியாக இருக்கு. இது வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, முரளியே வடிவேலு நடிச்சிருப்பார், செவ்வால ஓடுறா ஓடு அப்படின்ற மாதிரி இருக்குது. தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், மது என்ன சொல்லியிருக்காருன்னா, நைட்டு 10 மணிக்கு வண்டியில் போக முடியல, காலை கடிக்க வருது எங்கள் ஏரியாவில். கண்டிப்பாங்க, உங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஏரியாவிலும் இந்த மாதிரி நைட்டில் போனவன் நாய் பின்னாடியே வண்டி பின்னாடியே துரத்துதுங்க. இதில் நானும் அனுபவப்பட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. வீட்டில் வளர்க்குறவங்களாம் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே கேட்டுக்குள்ளே நாய்ங்க வளருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு பாதிப்பாக இருக்குது இதனால் தெரியுது. தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், கிஷோர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டாக் வந்தாலே தெரிச்சு ஓடுவோம், இதில் ஒரு படையே கிளம்பி வந்தது, அப்போது எப்படி ஓடணும். கண்டிப்பாங்க, ஒரு டாக் ஒரு நாய் இருந்தாலே கண்டிப்பாக ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், இல்லை ஏதோ ஒரு கல்லோ இல்லை ஒரு கோலோ எடுத்து துரத்திடலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு படையே வந்தால் என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி தான் தெரிச்சு ஓடணும், கேட்டுக்குள்ளே ஓடணும். பாருங்கள் நீங்களே. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பாருங்கள், நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா, பெரிய கோவக்காரரா இருப்பானுங்க போல். கண்டிப்பாங்க, அது கோபமாக இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தங்க நாய்க்கு, அதனால தான் அப்படி துரத்துது. சந்தனம் ஒரு பத்தில் சொல்லுவாங்க, சார் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதை பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும் அந்த நாய்க்கில். தேங்க்ஸுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், என்ன ஓட்டம், எப்பா சாமி.
கண்டிப்பாங்க. அந்த ஓட்டம் நம்ம ரன்னிங் ரேஸில் வச்சா கூட அந்த மாதிரி ஓட மாட்டோம், ஏன்னா அப்படியே போட்ட ஓட்டம் ஓடினார் அந்த நபர்கள். பார்த்தீங்களா இல்லையா தெரியல உங்களுக்கு அந்த வீடியோவில், அப்படி இல்லைன்னா முன்னாடி ஒரு ரெவல் சர்ச் பாருங்கள், வீடியோ தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், ஓடுறா ஓடு ரஞ்சித் சொல்லிக்கிறாருங்க, வேற லெவலுங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நம்ம இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது இந்த கமெண்ட் படிச்சுங்கன்னு வச்சுக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், இம்ரான் இம்ரான் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எடுத்தோம் பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட பார்க்கலையே. கண்டிப்பாங்க அவர் ஃபீலிங்ஸ் அப்படி சொல்லிக்கிறாரு, அவர் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், டாக் துரத்துனா ஓடக்கூடாது ஃபஸ்ட்டு. தலைவா உங்கள் பேர் என்ன, எஸ்ஆர் கலெக்ஷன்ஸா, அத்தனை நாய் வருது தலைவா, நம்ம ஓடலைனா நம்ம கதி என்ன ஆகும் பார்த்தீங்கள. டேங்க்ஸுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், செல்வா பிரபாகர் என்ன சொல்கிறேன்னா, நல்ல வேலை கேட்டுக்கு உள்ளே ஒரு நாய் இல்லாமல் போச்சு. ஆமாங்க, ஓடி வந்த வேகத்தில் இதுக்குள்ளே கேட்டுக்குள்ளே ஒரு நாய் இருந்தால் அவர் கதி என்ன ஆகுறது, அப்படி இருக்காதுங்க. ஏன்னா அவர் வீடாக கூட இருக்கலாம் ஒரு வேலை. கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க, நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், விக்னேஷ் விக்னேஷ் விக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டமாக இருக்கும்போது நாய்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஒன்று கடிக்க ஆரம்பித்தால் மற்றொன்று கடிக்க ஆரம்பிக்கும், குழந்தைகளை பாதுகாக்க வைத்து கொள்ளுங்கள். தேங்க்ஸுங்க நல்லா ஒரு கருத்து சொல்லிக்கிறீங்க, உண்மையாங்க கூட்டமாக வரும்போது நம்ம சற்று தள்ளிதான் நிற்கணும், அது கரெக்டாக சொல்லிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், எந்த நாயாக இருந்தாலும் ஓடக்கூடாது அமைதியாக நிற்கணும், இல்லைன்னா பொறுமையாக நடந்து போனாலே கிட்ட வராது. தலைவா நன்றி கெட்ட மனிதன் என்னமா, என்ன தலைவா ஓடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க தலைவா, இந்த மாதிரி ஓடி வந்தால் நம்ம ஓடி தான் ஆகணும், ஏன்னா நம்ம உயிரை நாம தான் பாதுகாத்துக்கணும். தேங்க்ஸுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்ப்போம், இது நம்ம கமெண்ட்ஸுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்ஜாய் டாக்டர் யூடியூப் சேனலில் நான் உங்கள் இந்திரன், ஏதாவது இதில் குறை பிளே எது இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் இதில் புதிய முயற்சி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.